வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான கேரட் பாயாசம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா வறுபட்டுருச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா வேகணும் நைலான் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த பாயசத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ வேறொரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறலாம் நான் கால் கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் கேரட்டு துருவி எடுத்துருக்கேன் அதை இதோடைய சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கரலாம் கேரட் வாசனையும் இருக்கக்கூடாது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதை வேறொரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறலாம் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை நல்லா செவக்கை வறுத்துக்கரலாம் இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுபட்டுச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம நெய்யில் வறுத்த கேரத்தை எழுதியே சேர்த்துடலாம் கேரட் வந்து நல்லா வேகணும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சுகர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகலாம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்த முந்திரி பருப்பை இதோடையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணோம்னா ரெடி ஆயிரும் இப்போ ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மில்க் மேட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு செஞ்சு அசத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு எப்படி சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்